எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் பாண்டவர்களும் கௌரவர்களும் போர் உடன்படிக்கைகள் செஞ்சுக்கிட்டாங்க, எப்படி எப்படி போரிடணும் அப்படிங்கிற விதிமுறைகளை வகுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே போர்க்களத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரனை சந்திக்கிறதுக்கு வியாசர் வரார். வியாசர் வந்து திருதராஷ்டிரனை முறைப்படி சந்திச்சுட்டு, உனக்கு வந்து போர்க்களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நான் அதுக்கு தெய்வீக பார்வையை கொடுக்குறேன், அதன் மூலமாக நீ அதை பார்க்கலாம், அதை விரும்புறியா அப்படின்னு சொல்லி வியாசர் திருதராஷ்டிரன்ட்ட கேட்குறார். கேட்டதும் திருதராஷ்டிரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், என்னால் இதுவரை எதையும் பார்க்க முடியலை, இப்போது எல்லாரும் கொலை செஞ்சுக்கிற போகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர், அதையா நான் பார்க்க விரும்ப போகிறேன், இருந்தாலும் செய்திகளை கேட்டு அறிஞ்சிக்கிற விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரன் சொல்கிறான். இப்படி சொன்னதும் வியாசர் பக்கத்தில் இருந்த சஞ்சயனுக்கு, இந்த சஞ்சயன் தான் திருதராஷ்டிரனோட தேரோட்டி, திருதராஷ்டிரனோட உதவியாளன், அந்த சஞ்சயனுக்கு தெய்வீக பார்வையை கொடுக்குறார். கொடுத்துட்டு போர்க்களத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமும், பகல்லையும் சரி இரவுலையும் சரி, அதே மாதிரி மனிதர்கள் நினைக்கக்கூடியது, மனசில் யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சஞ்சயன் பார்வையிலேருந்து யாராலையும் மறைக்க முடியாது, சஞ்சயனுக்கு எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டு திருதராஷ்டிரனுக்கு அவர் ஒரு சில அறிவுரைகளும் சொல்கிறார். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த போர் வந்து ரொம்ப பயங்கரமானதாக இருக்க போகுது, மிகப்பெரிய அழிவு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையா தெரியுது, அதுக்கான கெட்ட சகுனங்கள் நிறையா வந்து எனக்கு தெரியுது, எல்லா விலங்குகளும் அழக்கூடியது மாதிரியான நிலையில் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, விலங்குகள் எல்லாம் வந்து அதாவது ஆடு மாடு இதெல்லாம் திடீர் திடீர்னு தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறது, திடீர் திடீர்னு மிரண்டு போகிற மாதிரி வந்து இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சில சகுனங்கள் எனக்கு தெரியுது. அதுக்கு பிறகு வசிஷ்டரை முந்திக்கிட்டு அருந்ததி நட்சத்திரம் போகிற மாதிரி தெரியுது. இந்த அருந்ததி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர கூட்டம், அந்த நட்சத்திர கூட்டம் தான் அந்த அருந்ததிங்கிற பெண்ணை தான் வசிஷ்டரோட மனைவியாக சொல்லுவாங்க. அந்த வசிஷ்டரை முந்திக்கிட்டு அருந்ததி நட்சத்திரம் போகிற மாதிரி தெரியுது, அது ஒரு தவறான சகுனமாக எனக்கு தெரியுது அப்படிங்கிறார். அதுக்கடுத்து கர்ணன் சொன்னது போலவே இவரும் வந்து சொல்கிறார், ரோஹிணி நட்சத்திர கூட்டத்தை சனிக்கோள் வந்து கடந்துக்கிட்டு போகுது, அது ஒரு தவறான சகுனம், இந்த சகுனமும் பேரழிவை குறிக்குது. இன்னொரு பக்கம் வியாழன் திருவோண நட்சத்திரத்தில் பயணமாகுது, செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்துக்கிட்ட பயணமாகுது, கேதுவும் கேட்டையில் பயணமாகுது. இதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளார, அதாவது ஒரு 30 நாள் 40 நாளுக்கு இடையில சூரிய கிரகணமும் வந்திருக்கு, சந்திர கிரகணமும் வந்திருக்கு, இது ஒரு தவறான ஒரு இது. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டும் ஒரு பக்கத்தில் பக்கத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் ஃபினாமினன், ரொம்ப ரேராக வந்து நடக்கக்கூடியது, எப்பயாவது தான் வந்து நடக்கும், இப்படி நடக்கிறதும் ஒரு தவறான சகுனம், ஒரு கெட்ட இதை வந்து அறிவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகு அமைதி ஏற்படுத்த நீ ஏதாவது முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு கடைசியாக திருதராஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்கிறார். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு சாம தான பேத தண்ட அப்படின்னு சொல்லி 4 வழிகளை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சாமம் அப்படின்னா ஒரு காரியத்தை, ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூக தீர்வு ஏற்படுத்துறது, இது சாமம் அப்படிங்கிறது. தானம் அப்படின்னா எதிராளிக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை கொடுத்து, ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறது, ஏதாவது தானம் கொடுக்கறதா இருக்கும், லஞ்சம் கொடுக்கறதா இருக்கும், இந்த மாதிரியான வழியில் காரியத்தை சாதிக்கிறது, இது தானம் அப்படிங்கிறது. மூணாவது பேதம் அப்படிங்கிறது, பணம் கொடுத்தும் காரியம் சாதிக்க முடியலை, அந்த செயலை முடிக்க முடியலை, அதே நேரம் பேச்சுவார்த்தையாலையும் முடிக்க முடியலை அப்படின்னா சாம தான ரெண்டுமே தோத்துருச்சு அப்படின்னா பேதம் அப்படிங்கிற வழியை கையாளணும், அதாவது பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்தின வழி, டிவைட் அண்ட் கான்குவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிராளிகளுக்கு இடையில குழப்பத்தை உருவாக்கணும், எதிராளிகளுக்கு இடையில சண்டையை உருவாக்கணும், அவர்களுக்கு இடையில வேறுபாடுகளை உருவாக்கி அவர்களை வீக்கான மனுஷங்களாக ஆக்கி அப்போ நம்ம சண்டையிட்டு ஜெயிக்கணும், இது மூணாவது வழி. இந்த முத 2 வழி தான் கொஞ்சம் சிறந்த வழி, முத வழியோட 2வது வழி கீழான வழி, இருந்தாலும் ஏற்றுக்கிடக்கூடிய வழி தான். 3வது வழியே கொஞ்சம் கேவலமான வழி. 4வது வழி தண்டம் அப்படின்னு சொல்கிறது போர் தான் வந்து ஆயுதத்தால் வச்சு பயன்படுத்தி அழிக்கக்கூடியது, இந்த மாதிரியான வழி தான், அது எல்லாத்தோட இழிவான வழி. அந்த மாதிரியான ஒரு வழியில் பயன்படுத்தி அந்த மாதிரியான வழியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ராஜ்யமோ பொருளோ பதவியோ எதுவாக இருந்தாலும் அது இழிவானது தான். போரை பொறுத்த வரைக்கும் போரில் ஒரு மனுஷனுக்கு வெற்றி கிடைச்சாலுமே அது வந்து தோல்விக்கு ஒப்பானது தான், அது வந்து இழப்பை தான் வந்து குறிக்கும். இப்படி இவ்வளவு பெரிய போர் நடக்கும்போது இதில் யுதிஷ்டன் ஜெயித்தாலும் சரி துரியோதனன் ஜெயித்தாலும் ரெண்டு பேருக்கும் இழப்பு தான் வரப்போகுது, ஏன்னா போர் முடிஞ்ச அப்புறம் பெரிய அழிவு வந்திருக்கும், எல்லா பக்கமும் பஞ்சம் வந்திருக்கும், நிறைய ஆண்கள் இறந்துருப்பாங்க, குடும்பங்கள் எல்லாத்துலேயும் வந்து வருமானம் வர்றதுக்கான வழிகள் வந்து இல்லாமல் போகும், மொத்தமாக நிறையா பேர் ஒரு கட்டத்தில் செத்ததுனால நோய் தொற்று ஏதாவது புதுசாக வரும், அதனால இழப்பு ஏற்படும், இன்னொரு பக்கம் வந்து உற்பத்தி வந்து குறைஞ்சிரும், ஏன்னா நிறையா பேர் இல்லாது போனதுனால உற்பத்தி எந்த ஒரு உணவு உற்பத்தியும் இருக்காது, பொருள் உற்பத்தி இருக்காது, பயிர் உற்பத்தி இருக்காது, இப்படியா பல
சங்கடங்கள் வரும், அதனால போரால இழப்பு தான் வந்து வரும் அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு அந்த வியாசர் வந்து அறிவுரை சொல்றார். அப்படி அவர் அறிவுரை சொல்லி முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறார். இப்படி கிளம்பி போன பிறகு சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டி வந்துருச்சு. இந்த திவ்ய திருஷ்டி வந்ததுனால சஞ்சயன் உலகம் முழுவதுமே எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த நாடு இருக்கு, எந்த கண்டம் இருக்கு, எந்த கடல் இருக்கு, எங்க இருக்கு அப்படிங்க எல்லாத்தையும் அவனால பார்க்க முடியுது. அவன் மேருமலை எப்படி இருக்கு, கந்தமாதன மலை எப்படி இருக்கு, சுதர்சன தீவு எப்படி இருக்கு, இமாலயம் எப்படி இருக்குது, கைலாசம் எப்படி இருக்குது, அங்கெல்லாம் யார் யார் இருக்காங்க, விஷ்ணு எங்க இருக்கார், பார்க்கடல் எங்க இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் வளர்க்குறான். அதுக்கு பிறகு ஒவ்வொரு யுகம் அப்படிங்கிறது எவ்வளவு காலகட்டம், அதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வளர்க்குறான். அவனுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட மொத்த வடிவமும் நிறையா விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அதை எல்லாத்தையும் வந்து எல்லா சாஸ்திரங்களையும் திருதராஷ்டிரனுக்கு வளர்க்குறான். இப்படி விளக்கி முடித்த பிறகு திருதராஷ்டிரன் கடைசியில் கேட்குறான், சரி இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்ல ஆரம்பி அப்படிங்கிறார். உடனே சஞ்சயன் போர்க்களத்தை கவனிக்கிறான். போர்க்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பீஷ்மரும் துச்சாதனனும் துரியோதனும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கௌரவர் படையில் பீஷ்மரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பீஷ்மரை எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டு அதுதான் உன்னோட முக்கியமான வேலைன்னு துரியோதனன் துச்சாதனனுக்கு ஆணையிடுறான். ஒரு பக்கம் பீஷ்மர் தான் பாண்டவர்கள் படை எல்லாத்தையும் அழித்து கௌரவர்களை பாதுகாக்கணும், ஆனால் இன்னொரு பக்கம் துரியோதனன் துச்சாதனன் எல்லாரும் சேர்ந்து பீஷ்மரை பாதுகாக்கணும். ஏன்னா எதிர் தரப்பில் சிகண்டியும் அர்ஜுனும் இருக்காங்க. சிகண்டியை கண்டதும் இவர் ஆயுதத்தை துறப்போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். சிகண்டி ஒருவேளை எதிர்த்துல வந்துட்டால், அர்ஜுனனும் கூட வந்துட்டால், வேற இன்னும் ஒரு சில வீரர்கள் வந்துட்டா அவர்கள் ஈஸியா பீஷ்மரை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி பீஷ்மரை பாதுகாக்கிறதுக்காக துரியோதனன் துச்சாதனனுக்கு அறிவுரை சொல்றான். அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், பார் துச்சாதனா, எதிரடியில ஒரு சிறப்பான வீரன், யாராலையும் எதிர்க்க முடியாத ஒரு வீரன் அப்படின்னா அர்ஜுனன் தான். அர்ஜுனனுக்கு அங்கே எவ்வளவு பாதுகாப்பு பாரு. ஒரு பக்கம் சிகண்டியை யாரும் கொன்றக்கூடாது, சிகண்டியால தான் பீஷ்மரை வீழ்த்த முடியும்னு சொல்லி அர்ஜுனன் சிகண்டியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அர்ஜுனனோட ரதத்தையோ அர்ஜுனன் பக்கத்தில் இருக்க படையையோ யாரும் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு இடது பக்கம் உத்தம உஜஸ் நிற்கிறான், அர்ஜுனனுக்கு வலது பக்கம் யுதாமுன்னியும் இருக்கிறான். இந்த ரெண்டு பேருடைய படையை தாண்டி தான் அர்ஜுனனை இடது பக்கத்திலேயோ வலது பக்கத்திலேயோ யாராலும் தாக்க முடியும். அர்ஜுனனோட பின்பக்கத்தில் வேற ஒரு படை ஏற்கனவே நிற்குது. அர்ஜுனனுடைய முன்பக்கத்தில் அர்ஜுனனே நல்லா கவனிச்சுக்கிடுவான். இப்படி இருக்கும்போது அர்ஜுனனையோ சிகண்டியையோ நம்மளால் நெருங்கக்கூட முடியாது, அந்த மாதிரி பலத்த பாதுகாப்பை அர்ஜுனனுக்கும் சிகண்டிக்கும் பாண்டவர் படையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பை பீஷ்மருக்கு கொடுக்கணும் அப்படின்னு துரியோதனன் ஏற்பாடு செய்கிறான். அதன் பேரில் பீஷ்மருக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்ததும் ரெண்டு படையும் முன்னேறி வந்து வராங்க. அதாவது கிட்டத்தட்ட போர் தொடங்க போகுது, ரெண்டு படையும் முன்னேறி வராங்க. முன்னேறி வரும்போது பீஷ்மர் தான் கௌரவ படையோட முன்பக்கத்தில் நிற்கிற மாதிரி வந்து தெரியுது. அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே முதல்ல செஞ்சது வேற ஏற்பாடு, அதை மாற்றி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாண்டவ படையில முன் அணியில பாத்தீங்க அப்படின்னா பீமன் வந்து நிக்கிறான். பீமன் கூட சேர்ந்து நிறைய வீரர்கள் நிக்கிறாங்க. ரெண்டு படையும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. அடுத்து சங்கு முழங்க வேண்டியதுதான் வேலை. அப்படி இருக்கும்போது யுதிஷ்டன் கௌரவ படை முழுவதையும் பாக்குறான். அவனுடைய படையை கம்பேர் பண்ணும்போது இந்த 11 அக்ரோனி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய படை. அந்த படையை பார்த்ததும் அவனுக்கு கவலை வருது. என்ன அர்ஜுனா, நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன்ட்ட கேக்குறான். அர்ஜுனன் சொல்றான், வெற்றி கண்டிப்பா நம்மளுடையதுதான், முதல்ல நம்ம பீஷ்மரை தாக்கணும், பீஷ்மரை தாக்கி அழிக்கணும், அப்படி செய்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அர்ஜுனன் முதல்ல இப்படி சொல்லி யுதிஷ்டனை தேத்துறான். அதுக்கு பிறகு அர்ஜுனன் சொன்னதுக்கு ஏற்றாக்கல கிருஷ்ணனும் வந்து சொல்கிறான், முதல் வேலையாக நம்ம பீஷ்மரை தாக்கி பீஷ்மரை தான் அழிக்கணும்னு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிறான். அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்லிட்டு ஆயுதங்களை எடுக்கிறதுக்குள்ளே காண்டீபத்தை எடுக்கிறதுக்குள்ளார நீ முதல்ல காளியை வணங்கி காளியை துதி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து காளியை வணங்குறாங்க. காளியும் வந்து அர்ஜுனனுக்கும் மற்ற பாண்டவர்களுக்கும் அருள் கொடுக்குறா. அருள் கொடுத்த பிறகு அர்ஜுனன் படையை பார்த்துக்கிட்டே முன்னோக்கி வாரான். சங்கு முழங்க ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் எதிரணியில் இருக்கக்கூடிய பீஷ்மர், துரோணாச்சாரியார் மற்ற எல்லாரையும் பார்த்ததும் அர்ஜுனனுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. வேர்த்து வில வளர்த்துக்கிட்டு போகுது. இவர்களையா நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இது வந்து அர்ஜுனனோட சங்கடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து பகத்கீதையோட தொடக்கம். இப்படி அவன் கலக்கத்தோடு இருந்து ஒரு வழியாக காண்டிபத்தை தூர போடுறான். அதாவது நான் இவர்களை எல்லாரையும் கொண்டுட்டு இந்த ராஜ்யத்தை அடைய போகிறேனா, இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு காண்டிபத்தை தூர போடுறான். அதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காக கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். பகவத்கீதை அது ஒரு 18 பகுதிகளாக இருக்கக்கூடியது. பகவத்கீதை முழுவதையும் நான் விளக்க முடியாது, அது அவரவர் படித்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவு ஆழமான விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் நம்ம பகவத்கீதையை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு பகவத்கீதைக்கு அடுத்து கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.